நம்மள நிறைய பேருக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து மனசில் தோணும். இந்த மாதிரியான எண்ணத்துக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேஜாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேஜாவுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடைக்கல. பட் இது ஏன் இப்படி தோன்றது, இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ விஜய் பிரவீன் கிருஷ்ணா. சாலை ஓரங்களில் நடந்து போய்கிட்டு இருக்கப்போவோ, இல்லைனா பாட்டு கேட்டுட்டு இருக்கப்போவோ, இல்லை பஸ்ஸில் ட்ரெயினில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போவோ நமக்கு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம். பட் அதை வந்து நமக்கு ஏற்கனவே அந்த விஷயத்த அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே அந்த ரோட்டில் நம்ம அதே மாதிரி நடந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய மூளையையும் நினைவுகளையும் சம்மந்தப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையுது. ஸோ இதுக்கு தேஜாவு அப்படின்னு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ஞானி எமிலி போயார்க் அப்படிங்கிறவர் 1870களில் இதுக்கு வந்து தேஜாவு அப்படின்னு ஃப்ரெஞ்சு மொழியில் பேர் வைக்கிறாரு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, அதுதான் இதோடைய மீனிங்காக அமையுது. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு தத்துவ ஞானி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஓரளவு ஒரு பேர் வச்சுருக்காரு. பட் இதுக்கான ஒரு சரியான ரீசன் அப்படிங்கிறத அவருமே வந்து வரையறுக்கல. இந்த ரீசன் இல்லாதனால இந்த விஷயத்தை வந்து நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, எடுத்தவுடனே ஒரு அமானுஷ்யமாக இருக்கலாம், இல்லை இது ஒரு மறுபிறவியாக இருக்கலாம், இல்லை இது வேறு மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம், இது ஏலியன்கள் செய்யக்கூடிய செயலாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வந்து அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தேஜாவோ அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவிஸும் வந்திருக்கு, தமிழ் மூவிஸும் வந்திருக்கு, நிறைய அதர் லாங்குவேஜஸ்லேயும் படங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லையுமே வந்து இதுக்கு சரியான ஒரு அறிவியல் ரீதியான விளக்கத்தை யாராலுமே வந்து கொடுக்க முடியலை. பொதுவாகவே நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சமிக்கைகள்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூளை சம்மந்தப்பட்டதும் இந்த உணர்வு சம்மந்தப்பட்டதும் எண்ண ஆற்றல்களை சம்மந்தப்பட்டதுமாக தான் இந்த ஒரு தேஜாவோ இருக்குது அப்படிங்கிறத உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த உளவியல் ஆராய்ச்சியாளர்களால் கூட இதுக்கு 100% ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. பட் இதுக்கான டிஃப்ரெண்ட்டான சில ஒரு ஆராய்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை வச்சு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு சுச்சுவேஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு உரையாடல்கள்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போதோ நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். பட் அதை வந்து முழுமையாக உள்வாங்கிக்க மாட்டோம். நம்ம கண் வழியாக அதை பார்த்து மூளையில் அது ரெஜிஸ்டர் ஆகும், ஆனால் அது ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குஷி பட கிளைமேக்ஸ் மாதிரி ஜோதிகாவும் விஜயும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, பட் அவங்களே வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், நம்ம அந்த விஷயத்தை வந்து பார்த்துருப்போம், மைண்டுக்குள்ளே போயிருக்கோம், பட் வந்து அதை நம்ம வந்து கான்சியஸாக அதை பற்றின யோசிக்க மாட்டோம். ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு வரப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஒரு கிராக் மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வை தான் பிளவுபட்ட சிந்தனை அப்படின்னு வரையறுக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மூளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்போரல் லோஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இதுக்கு எண்ணங்கள் வந்து பரிமாற்றப்படுது, சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எண்ணங்கள் போகிறப்போ ஒரு எண்ணம் போய் சேர்றதுக்குள்ளே அடுத்த எண்ணம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டுருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சின்னதாக ஒரு தாமதம் ஏற்படுது. அப்போ தான் இந்த மாதிரி தேஜாவுங்கிற ஒரு உணர்வு வருது அப்படிங்கிற மாதிரி உளவியலாளர்களால் சொல்லப்படுது. ஸோ இந்த தேஜாவை பற்றி ஆய்வு பண்ணுறப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த தேஜாவுங்கிறது எப்பயாவது தான் வரும், நம்ம வந்து சொன்னவொடனே இது தேஜாவு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அந்த ஒரு உணர்வு வர வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆராய்ச்சியாளர்களுக்கு, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று இந்த டெம்போரல் லோஃப் அப்படின்னு சொல்கிற இந்த எண்ணங்கள் பற்றிய சிந்தனை ப்ராப்ளம்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அடிக்கடி தேஜாவு வரதா சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சரியான வரையறை அப்படிங்கிறது கொடுக்கறது ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ரெண்டு ஆய்வுகள் நடத்துகிறாங்க, 2012லையும் 2014லையும். 2012 நடத்தக்கூடிய ஆய்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவ் லொக்கேஷன்லாம் இருக்குது, ஒரு தேட்டராக இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளேஸாக இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நினைவுகள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த இடத்துல இது வந்து எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேஜாவு அப்படிங்கிறது நினைவுகள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2014 நடந்த அந்த ரிசர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக எதுவும் ஒரு பிளேஸ்க்கு எதுக்குமே கொண்டு போகாமல் அவங்கக்கிட்ட வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லப்படுது, அதுவும் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு வந்து அது சொல்கிறாங்க. இது மூலிமா உங்களுக்கு நினைவுகள் ஏதாவது வருதா திரும்ப வருதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் படுக்கை தலையணை தூக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க.
பட் இதில் வந்து தூக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க காமிக்கல. தலையணை, படுக்கை இந்த மாதிரி எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. மற்றதை வந்து யார்கிட்டையுமே அவங்க தூக்கம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அது ஸ்லீப் அப்படிங்கிறதுனால எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஏதாவது ஏற்கனவே நடந்த ஒரு நினைவு வருதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எஸ்ன்னு கேட்டதுனால மட்டும் ஸ்லீப்னு சொல்லலை, அந்த உணர்வை வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. அதோடைய பதிவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூளையோடைய எண்ணங்களை ஸ்கேன் பண்ணக்கூடிய சிஸ்டமில் வந்திருக்கு. இது மூலமா உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேஜாவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மூளையோடைய அந்த நினைவாற்றல்களையும் எண்ணங்களையும் சார்ந்ததாக தான் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கான இன்னும் எக்ஸாக்டான ஒரு வரையறை அப்படிங்கிறது கிடைக்கல. இது இதனால தான் ஏற்படுது அப்படின்னு இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் பயங்கரமாக வேறு மாதிரி ஒரு ஃபிக்ஷனலாக கொண்டு போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. அதாவது எப்படி சொல்லணும்னா, பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிரகத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பேரலல் யூனிவர்ஸில் நம்மளை மாதிரியே ஒரு மனிதர் இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பேரலல் யூனிவர்ஸோடைய பேசிக்கான கான்செப்ட். எல்லாமே வந்து இங்கே இருக்க மாதிரி அங்கே இருக்கும், ஆனால் வேறு வேறு செயல்கள் புரிஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மள மாதிரியே இருக்கக்கூடியவருக்கு வரக்கூடிய எண்ணங்கள் கூட நமக்கு தாக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த ஒரு தேஜாவுடைய கான்செப்டாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து இது ஒரு மறுபிறவி, நம்ம இருக்கிறது இதுக்கு முன்ஜென்மத்தில் இருக்கிறதுலாம் ஞாபகம் வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சரியான ஒரு வரையறை இல்லை அப்படின்னா இது வந்து நிறைய கற்பனையான விஷயங்களை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றின இன்னும் டீப்பான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அதை பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக வீடியோவில் போடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காவேரி நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவேரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.